அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான நியூஸ். கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து அரசு வேலைக்காக காத்திருப்புக்கான ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா, குரூப் 4 பற்றிய அறிவிப்பு நாளை மாலை 4:30 மணிக்கு வெளியாக போகுது. அதுக்கான ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, முனைவர் வீபா ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்கள் பெறுநர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லா செய்தி முகமைகளும் சரிங்களா, என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெறும் கீழ்கண்ட நிகழ்ச்சிக்கு தங்கள் நிறுவனத்தின் அரசு சார்பில் அரசு அங்கீகார அட்டை வழங்கப்பட்ட செய்தியாளர், புகைப்படக்காரர், ஒளிப்பதிவாளர், செய்தி சேகரித்தங்கள் மேலான தினசரி நாளிதழ்களில் செய்தி வெளியிடவும், செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பவும், ஸோ என்ன அப்படின்னா, குரூப் 4 பதவிகளுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பொருள் தேர்வாணையம் வெளியிடுப்பாங்க. எப்போ அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு, மார்ச் 29 தேதி. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில், பார்க் டவுனில் சரிங்களா. வெளியிடுவார் யாருன்னா, திரு கே பாலச்சந்திர ஐஏஎஸ் அவர்கள், டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம். பத்திரிகை நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் அரசின் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விபரங்களுக்கு இந்த நம்பரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிக்கும் வந்து பார்த்திங்கன்னா, தங்கள் உண்மை இல்லை அப்படி மாதிரி போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க சரிங்களா. வேறு எதனா குயரிஸும் கமர்ஷியல் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரஸ்டட் நியூஸ் தான், ஃபேக் நியூஸ் எல்லாம் கிடையாது. ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் பார்த்துக்கோங்க, கடிதம் நம்பர் 30/28 மார்ச் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. வேறு எதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வந்து கீழே தெரிவிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோக்களை அதுக்கான விடைகளை கொடுப்போம் சரிங்களா.